எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும். சீக்கிரத்தில் இந்த சபையில், இந்த திருநெல்வேலியில், எங்கள் வீட்டில் ஒவ்வொரு கேர்சலும் எழுப்புதல் சத்தம் கேட்கணும். சும்மா செத்த கூட்டம் நடத்திடறாங்க, ஸ்லோவாக அவ அவ்வா 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 நடத்திடறாங்க. இப்போ அப்படி இருந்தோம்னா சும்மா அக்கினியாக கூட்டம் இருக்கணும். 5 நிமிஷம் நடத்தினாலும் ஃபயர் அப்படி இருந்துட்டு எழும்பி போயிடணும். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை விட, ஒரு மணி நேரம் அனல் இல்லாமல் ஜபிக்கிறத விட, 5 நிமிஷம் அனலோடு ஜபிச்சிங்கன்னா அது 10 மணி நேரத்துக்கு சமம். கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு மணி நேரம் அனல் இல்லாமல் ஜபிச்சு பிரயோஜனம் கிடையாது பிரதர். அக்கினியாக ஜபிக்கணும் சிஸ்டர், அக்கினியாக ஜபிக்கணும். பொம்பளையால் தானே, எனக்கு அதுக்கு மேலே எங்கே முடியும் அப்படி சொல்லாத. நம்முடைய பலனையே தாண்டி அக்கினி அபிஷேகம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த அபிஷேகத்தை கட்டாயம் நீங்கள் பெறணும். எழுப்புதலின் அபிஷேகம் பெறணும், அக்கினி அபிஷேகம் பெறணும், சுட்டரிக்கும் அபிஷேகம் பெறணும். நமக்குள்ளே நம்மளால் திருத்தங்களை கொண்டே வர முடியாது. என்னை நான் திருத்திடுவேன்னு நினைக்கிறீங்க? முடியாது. உங்களை நான் திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. உங்களை நீங்களே திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. இல்லை, உங்களை யாரும் திருத்த நீங்கள் விட மாட்டீங்க, திருத்த பார்த்தா ஓடி போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அக்கினி அபிஷேகம் வந்து அபிஷேகமே உங்களை அந்த தீங்குகளை சுட்டரிக்கும். சுட்டரிக்கும் அபிஷேகம் நமக்கு வேணும்.